ஜஸ்ட் இது செல் காமெடி டிசைன் பண்ணும்போது மெயின் அட்வான்டேஜ் என்ன உங்களுக்கு அக்ரிகேட் வந்து ஈவனாக போகணும் உங்களுக்கு சரிங்களா. அதாவது அக்ரிகேட் செட்டில்மெண்ட் ஆகக்கூடாது. நார்மல் காமெடி நீங்கள் வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அக்ரிகேட் வந்து கீழே செட்டில் ஆயிடும் உங்களுக்கு, மேலே வந்து டாப் லைன் வந்து வெறும் ஸ்லரி மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அந்த மாதிரி வந்து எஸ்இஸில் இருக்கிறாரு உங்களுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இது பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டிசைன் மிக்ஸ் ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் கண்டென்ட் சரிங்களா. நம்ம என்ன அது அட்மிஷன் கண்டென்ட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பயசர். பயசர் பொறுத்தவரைக்கும் லைட் வெயிட் காம்பெட் வெர்மக்ளட் அக்ரிகேட் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டக்ட் ஏரியா எங்கெங்கே நம்ம ஃபில்லிங் எலக்ட்ரிக்கல் பைப்ஸ் தான் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெர்மக்ளட் அக்ரிகேட் யூஸ் பண்ணிட்டு நம்ம காம்பெட் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. அது ஃபயர் ரெசிஸ்ட் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து டியூரோப்ளஸ். சேம் அதே தான் உங்களுக்கு. டியூரோப்ளஸ்ங்கிறதுனா உங்களுக்கு ஜஸ்ட் நார்மல் சைட் மிக்ஸ். இண்டிவிஜுவல் ஹவுஸ் பில்டர்ஸ் கட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் சில இடத்துல பண்ணுவாங்க பண்ணாமல் போவோம் உங்களுக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்ளஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃப்ளோபிள் காங்கட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் எஸ்இசி மாதிரி இருக்காது உங்களுக்கு. ஜஸ்ட் லைட்டாக காம்பேஷன் பண்ணாலே போதும் உங்களுக்கு. இல்லை இந்த காங்கட் பொறுத்த வரைக்கும் லைட்டாக வந்து காம்பேஷன் பண்ண போதும். ஜஸ்ட் நார்மல் ஃப்ளோர் இருக்கும்போது அக்ரிகேட் வந்து ஃப்ளோட்டிங் ஆகும் உங்களுக்கு. இது வந்து பிசி பேஸ்ட் அட்மிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். நார்மல் அட்மிஷன் கிடையாது, பிசி பேஸ்ட் அட்மிஷன் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. கூட வந்து ஃபைபர் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஜஸ்ட் இது வந்து சின்ன ஒரு ஐஹெச் செக்மெண்ட்டில் யூஸ் பண்ண காங்கட் இது சரிங்களா. அது வைப்ரேட்டர் வந்து அந்தளவுக்கு தேவைப்படாது உங்களுக்கு. ஜஸ்ட் ஃப்ளோபுளாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் எஸ்இசி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளோ இருக்காது உங்களுக்கு சரிங்களா. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450 to 500 தான் மேக்ஸிமம் இருக்கும் உங்களுக்கு. இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபோர் சரிங்களா. ஃப்ளோரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்டோட எங்கே ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபோர் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஃபைபர் யூஸ் பண்ணுவாங்க காங்கிரீட்டில் உங்களுக்கு சரிங்களா. நார்மல் வந்து காங்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா பிபி பாலிப்ரோபைன் ஃபைபர் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் சிங்கேஜ் கிளாக்ஸ் அவாய்ட் பண்ணுறதா பிபி ஃபைபர் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் ஃபைபர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கியூபிக் மீட்டர் காங்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 15 kg வந்து ஸ்டீல் ஃபைபர் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு சரிங்களா. அது ஃப்ளக்சுவல் ஸ்ட்ரென்த் அதாவது இம்பாக்டோட எங்கே ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல வந்து எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஹார்பர் ஹார்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே லிஃப்ட் பண்ணுவோம் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பாயிண்ட் லோட் மாதிரி ஆக்ட் ஆகும் உங்களுக்கு. அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஃபைபர் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. அடுத்து லைட் வெயிட் காங்கிரீட். லைட் வெயிட் காங்கிரீட் ரெண்டு டைப் இருக்கு உங்களுக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் இல்லாட்டி அட்மிஷன் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோம் ஜெனரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைட் வெயிட் காங்கிரீட் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கால்சினேஸ் கிளே யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்ம லைட் வெயிட் காங்கிரீட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபில்லிங்காக சரிங்களா. அது நம்ம டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பிரிக் பேட் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. மேலே வந்து ரூஃப் காங்கிரீட்ல வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வராமல் இருக்காக என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடஞ்ச செங்கலை வந்து உடைச்சி மேலே போட்டுட்டு மேலே வந்து ஃப்ளோரிங் போடுவாங்க. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி லைட் வெயிட் காங்கிரீட் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. இதோட டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 800 kg/m³ இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் இதை ஃபில் பண்ணிட்டு மேலே வந்து நம்ம ஜஸ்ட் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிடலாம் உங்களுக்கு. அதாவது அதாவது ஹீட்டும் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு டெம்பரேச்சர் வராது உங்களுக்கு. ப்ளஸ் வந்து ஸ்லாபுக்கு வந்து தேவையில்லாமல் வெயிட்டும் வந்து டெட் லோடு வந்து அதிகமாக போகாது உங்களுக்கு. இல்லை இது எக்ஸ்பேண்ட்ல யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சப்போஸ் ஸ்ட்ரென்த்து சப்போஸ் தேவை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் ஜென்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 5 Nm/mm² தான் கிடைக்கும் உங்களுக்கு. மேபி உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ரிலேட்டடாக வேணும் உங்களுக்கு சப்போஸ் 720-725 கிரேட் ஆஃப் காங்கட் வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் கிளேஜ் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நம்ம காங்கட் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரேபிட் காங்கட். அதாவது 3 to 4 hours சப்போஸ் ஒரு ரோட் ஜாப் ஒரு ரிப்பேர் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் டிராஃபிக் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம ஸ்ட்ரென்த் அச்சீவ் ஆகுதுன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகும் உங்களுக்கு. அதுதான் ரேபிட் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணுவோம். இதுலேயும் வந்து 3 hours, 4 hours வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 35 to 40 Nm/mm² உங்களுக்கு அச்சீவ் ஆகும். இது 12 hours வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours 30 MPa உங்களுக்கு சரிங்களா. அந்த மாதிரி காங்கிரீட் நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் காங்கிரீட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிப் காங்கட் பக்கெட் காங்கட் சொல்லுவோம் நம்ம சரிங்களா. ஏதாவது நம்ம எக்ஸாம் சொல்ல போனால் உங்களுக்கு சின்ன சின்ன காங்கட்டு ஏதாச்சும் சைட்டில் தேவைப்பட்டால் ஒரு ஸ்டார்டர் காங்கட் போகிறாங்க உங்களுக்கு. சப்போஸ் எனக்கு ஒரு 10 liter காங்கட் மட்டும் போதுன்னா நம்ம ஆரம்பத்தில் ப்ளேஸ் பண்ணினா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு சைட்டில் கொண்டு. வித்தின் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 hours வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடணும் உங்களுக்கு. உதாரணம் சொல்ல போனால் சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு M40, M60, M50 கிரேடு வேணும், நம்ம இங்கேனால மேக் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் எனக்கு ஒரு 10 liter காங்கிரீட் வேணும்னா நம்ம இங்கே வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க உங்களுக்கு.
இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ஒரு 5 to 5 hours வந்து யூஸ் பண்ணிடணும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஸ்டார்டர் காங்கிட்டு யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன ஒர்க்கு ரிப்பேர் ஒர்க்கு இல்லை சப்போஸ் வீட்டில் ஒரு சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த காங்கிட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காங்கிட்டு நிறைய காங்கிட்டு கொடுக்கலாம். அதாவது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சைட் பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி வந்து M20 மேக்ஸிமம் வந்து M35 M40 வரைக்கும் நம்ம காங்கிரட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நார்மல் கீரை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் காங்கிரட் நிறைய டைப்ஸ் ஆஃப் காங்கிரட் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. அதனால் ஜஸ்ட்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு இது அரேஞ்ச் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரட் வந்து டிசைன் பண்ணிவிட்டு அதாவது மோர் தென் M25 மேலே போனாவே வந்து நீங்கள் மிக்ஸ் டிசைன் பண்ணால் தான் பண்ண முடியும் உங்களுக்கு சரிங்களா. நார்மலாக சைட் மிக்ஸ் பார்த்துருக்கீங்களா எப்படி போடுறாங்க பார்த்துருக்கீங்களா சைட்டில் பார்த்துருக்கீங்களா. ஒரு பேக்குக்கு எவ்வளோ ஜல்லி போகிறான்னு தெரியுங்களா. இப்போ ஒரு பேக்கு தான் பேக்கு தான் வருது நார்மலாக ஓகேங்களா. அந்த பேக்கோட வெயிட்டை வந்து தெரியுங்களா 50 kg பேக். ஏன் 50 kg கொடுக்குறாங்க 25 kg கொடுக்கலாமே 10 kg கொடுக்கலாமே 50 kg தூக்க முடியுமா. எதுக்கு 50 kg கொடுக்குறாங்க மெஷரிங்க்கு. ஓகே ஓகே மெஷரிங்க்கு ஓகே. அக்ரிகேட் எவ்வளோ போடணும் அதுக்கு ஈக்குவலாக சைட்டில் போடும்போது மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராச்சும் பார்க்க அந்த இதில் போகும்போது காங்கிரட் எத்தனை இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க ஜஸ்ட் அவங்களுக்கு நின்று நீங்கள் எப்படி காங்கிரட் போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எதில் அளந்து போடுறாங்க பாண்டு பாண்டில் அளந்து போட்டால் கரெக்டாக. ஒருத்தர் வந்து சின்ன பாண்டு வச்சுருப்பாரு இன்னொருத்தர் பெரிய பாண்டு வச்சுருப்பாரு சரிங்களா. அதனால என்னென்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அந்த 50 kg கொடுக்குறோம்னு நம்ம மெஷரிங்காக தான் உங்களுக்கு 50 kg வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் மிக்ஸ் கிடையாது வெயிட்டில் வந்து போட மாட்டாங்க. நீங்கள் பேக்கிங் பிளான்டாக இருந்தால் நீங்கள் 1 kg இருந்தாலும் கரெக்டாக வந்து ஒரு 10 kg நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒன்று வந்து ப்ளஸ் ஆன மைனஸ் 2% டாலரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஒன்று 9 kg லோட் ஆகும் இல்லாட்டி 11 kg இல்லை 10 kg கூட லோட் ஆகும் உங்களுக்கு சரிங்களா. பேக்கிங் பிளான் பொறுத்த வரைக்கும் வெயிட்டில் தான் மெஷர் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வால்யூம் தான் பண்ணுவாங்க சரிங்களா. அது பாண்டில் அளந்து போடுவோம் உங்களுக்கு சரிங்களா. அப்படி அளந்து போடும்போது என்னென்னா உங்களுக்கு 50 kg பேக் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 CFT வரும் உங்களுக்கு ஒரு பேக்கு. நீங்கள் ஒரு பாக்ஸ் அதை நிறைய இடத்துல பாக்ஸ் அளந்து போட்டிருப்பாங்க கவர்மெண்ட்டில் ஜாப்லாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வச்சு போடுவாங்க. ஆக்சுவலாக ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வச்சு தான் அளந்து போடணும். அந்த பாக்ஸ் அவங்களால தூக்க முடியாதனால என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம் இஷ்டத்துக்கு அவங்க பாண்டு ஒரு சின்ன சின்ன பாண்டு வச்சு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 CFT பிடிக்கும் உங்களுக்கு சரிங்களா. அந்த பாக்ஸ் சைஸ் வந்து ஒரு ஃபீட் வந்து லென்த்து 1 ft வந்து பிரத்து ஹைட் வந்து 1.25 அதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.25 CFT பிடிக்கும். நீங்கள் பேக்கை கட் பண்ணிட்டு அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு பாக்ஸ் பிடிக்கும் சரிங்களா. ரேஷியோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு மூட்டை சிமெண்ட்னா 1:1 ரேஷியோ தான் சொல்லுவோம் சரிங்களா. 1:2:4 அப்படின்னா ஒரு பாண்டு சிமெண்ட்னா 2 bonds வந்து 5 aggregate 4 bonds வந்து 4 aggregate சரிங்களா. அதுதான் அளவுது சேம் அதே மாதிரி தான். நீங்கள் அந்த ஒரு மூட்டை வந்து கலந்து போட்டிங்கன்னா ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 bonds அந்த 2 box வந்து பார்த்தீங்கன்னா 5 aggregate போடுவாங்க 4 box வந்து பார்த்தீங்கன்னா 4 aggregate போடுவாங்க சரிங்களா. இது வந்து 2000 முடி பண்ணாங்க வாலியில் பண்ணும்போது 2000 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1:1.5:3 ratio மாற்றினாங்க சரிங்களா. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கிரேட் ஆஃப் ஆனது 1:4 ratio வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு M15 grade தான் வரும் உங்களுக்கு. 2000 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1:1.5:3 ratio வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. 5 aggregate பொறுத்த வரைக்கும் வெட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து பல்கேஜுக்காக கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவோம். ட்ரையராக அக்ரிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 1.5 சரிங்களா. 1:1.5:3 சப்போஸ் நீங்கள் சைட்டு ப்ராக்டிக்கலாக சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெட்டாக தான் இருக்கும் எம்சாண்டாக இருக்கும் ரிவர்ஸ் ஹேண்ட் இப்போ கிடைக்கிறதுல மோஸ்ட்லி எல்லாமே எம்சாண்டு தான் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் 1.5 விட ஜஸ்ட் பல்கேஜுக்காக கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவாங்க சரிங்களா. ஓகேங்களா. ஓகேங்களா. ஏதாவது டவுட்ஸ் தான் கேளுங்க சரிங்களா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன கோடுன்னு தெரியுங்களா ஹையஸ்ட் கோடு
தாங்க மிக்ஸ் ப்ரொபோஸ் நீங்க எஸ் ஓகே மிக்ஸ் எடுத்துட்டாங்க சாப்டர் டிசைன் பண்றீங்களா என்ன பண்ணலீங்களாண்ணா கிளாஸ் நடக்கலையா ஓகே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ் 456 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 30 pages வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காம்பெக்ட் ரிலேட்டடாக இருக்கும் உங்களுக்கு அதாவது ஃபைனல் ரீட்னா எப்படி இருக்கும் கோர்ஸ் ரீட்னா எப்படி யூஸ் பண்ணணும் அது ஜென்ரலில் தான் இருக்கும் உங்களுக்கு அதில் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோடுக்கும் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஒரு எக்ஸாம் சொல்ல போனால் அக்ரிகேட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணணும்னா எந்த கோடுன்னு தெரியுங்களா ஐஎஸ் கோட்ஸ்லாம் நிறையா இருக்குது சரிங்களா என்னென்ன கோட் இருக்குது நீங்கள் ஸ்டீல் கோட் படிச்சுருக்கீங்களா என்ன கோட் படிக்கிறீங்க 800 ஸ்டீல் கட்டாக சொல்கிறீங்க ஓகே அதுக்கப்புறம் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி வந்து காங்கிரீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கோர்ஸ் இருக்குது ஐஎஸ் கோர்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு அக்ரிகேட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் தனியாக இருக்குது சரிங்களா ஐஎஸ் 383 சொல்லிட்டு இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் வந்து எந்த சைஸில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிள் ஃபைனல் அக்ரிகேட்னா நினைக்கிறீங்களா கண்டுபிடிப்பீங்க என்னென்ன இருக்கு எல்லாமே டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2386 இப்போ எக்ஸாம் சிவன் சேர்த்து பண்ணணும்னா உங்களுக்கு அது 2386 இருக்கும் உங்களுக்கு அதாவது இம்பாக்ட் வேலையினா எப்படி டெஸ்ட் பண்ணணும் க்ரஷிங் வேலையை எப்படி டெஸ்ட் பண்ணணும் சிவன் சேர்த்து பண்ணணும் அது வந்து 2386 இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அது பார்ட் 1லேருந்து பார்ட் 8 வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா உங்களுக்கும் வந்து தனித்தனியாக இருக்கும் ஜஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும்போது படிச்சு பாருங்கள் சரிங்களா ஓகே நம்ம எதுக்காக நம்ம டிசைன் பண்ணுறோம் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் மிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1:2:3 M15 1:2:4 நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா M15 ஸ்ட்ரென்த் கிடச்சிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1:1.5:3 வந்து பார்த்தீங்கன்னா M20 கிடச்சிடும் M25 என்ன சைட் மிக்ஸில் பண்ண முடியுமா மேபி 1:1:2 சொல்லுவாங்க சைட்டில் பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் M30 வேணா டிசைன் மிக்ஸ் தான் போயாகணும் அவருக்கு சரிங்களா அதனால தான் வந்து நம்ம டிசைன் மிக்ஸ் பண்ணுறோம் மோர் தென் ஏன்னா வந்து நம்ம சி சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 50 km நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் கான்கிரீட் சேஞ்சஸ் ஆகும் உங்களுக்கு சரிங்களா என்வாயன்மெண்டல் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட் ஆஃப் காங்கிரீட் சூஸ் பண்ணோம் சரிங்களா நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறீங்க நீங்கள் வந்து சென்னையில் ஒரு வீடு கட்டுறீங்க சரிங்களா சென்னையில் வீடு கட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ப்ளேஸ் பண்ணுறீங்க அங்கே என்ன கிரேட் ஆஃப் காங்கிரீட் போடுறீங்க ஓகே சென்னையில் ஒரு வீடு கட்டுறீங்க திருச்சியில் ஒரு வீடு கட்டுறீங்க ரெண்டு பக்கமும் ஒரே கிரேட் ஆஃப் காங்கிரீட் போடலாமா போடக்கூடாது ஏன்னா என்வாயன்மெண்டல் கண்டிஷன் வந்து சேஞ்சஸ் ஆகும் உங்களுக்கு சரிங்களா அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா அதாவது நம்ம சீசோர்ஸ்லேருந்து 50 km கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிவியர் கண்டிஷனில் வந்துடும் உங்களுக்கு அது கண்டிஷன் தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட் ஆஃப் காங்கிரீட் வந்து சூஸ் பண்ணணும் உங்களுக்கு சரிங்களா இதே இருந்ததுன்னா நீங்கள் 100 km 150 km பண்ணும்போது நார்மல் M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட் யூஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு சரிங்களா அதனால தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நம்ம எந்த ஏரியாவில் இருக்கும் எந்த என்வாயன்மெண்டல் கண்டிஷன் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிரேட் ஆஃப் காங்கிரீட் வந்து சூஸ் பண்ணணும் உங்களுக்கு சொன்னா அதாவது கண்டினியூஸாக ரெயின் வரும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிடணும் உங்களுக்கு வெரி சிவியர்ன்னா உங்களுக்கு சி சோர்ஸில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம் பிரிட்ஜஸ்லாம் பண்ணுறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிவியர் அது கடலில் வந்து காமன் பிரிட்ஜஸ்லாம் பண்ணுறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிவியர் கண்டிஷன் எடுக்கணும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்ங்கிறதுனா உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆசிட்டு ஆயில் ஸ்டோர் பண்ணுறாங்க பெட்ரோல்லாம் ஸ்டோர் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் போயிடும் உங்களுக்கு
அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் இந்த மாடரேட் கண்டிஷன் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு நம்ம கிரேட் ஆஃப் பண்ணுறது வந்து சூஸ் பண்ணணும் உங்களுக்கு, சரிங்களா? ஓகே, நான் சொன்ன மாதிரி வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான், சரிங்களா? சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்ன்றனா சிமெண்ட் ஃபைன் அக்ரிகேட் ஃபோர்ஸ் அக்ரிகேட் வாட்டர் ப்ளஸ் மினரல் அட்மிஷர், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கெமிக்கல் அட்மிஷர் நம்ம யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? அது மோர் தென் வந்து எல் தேர்ட்டி மேலே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அட்மிஷர் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகே, ஸ்பெசிஃபிக் எப்படி செக் பண்ணணும் தெரியுங்களா? டிசைன் மிக்ஸ் பண்ணும்போது என்னென்ன பிராமீட்டர்ஸ் வேணும்? ஃபஸ்ட்டு அக்ரிகேட்டோட சைஸ் தெரியணும், ரெண்டாவது ஸ்பெசிஃபிக் அப்படி தெரியணும் உங்களுக்கு, சரிங்களா? மூணாவது கிரேடிங், இந்த மூணு பேராமீட்டரும் தெரியணும் உங்களுக்கு. அதாவது காங்கிரீட் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு, சரிங்களா? அது நார்மல் காங்கிரீட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எஸ்சிசி பண்ணாலும் சரி, எஸ்சிசி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட கிரேடிங் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு எல்லா டெஸ்ட்லேயும் பாஸ் ஆகும் உங்களுக்கு. நீ நார்மல் காங்கிரீட் கூட வந்து சப்போஸ் கோர்ஸ் சைட் அக்ரிகேட் இருந்தால் கூட இஷ்யூஸ் கிடையாது உங்களுக்கு. சப்போஸ் எஸ்சிசி டிசைன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்டோட கிரேடிங் கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணால் தான் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் உங்களுக்கு, சரிங்களா? ஸ்பெசிஃபிக் அப்படி எப்படி செக் பண்ணுவோம் நம்ம? ஓகே, அக்ரிகேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் செக் பண்ணுவோம் உங்களுக்கு. லெஸ் தென் 10 அமௌக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்னோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. எபோவ் 10 அமௌக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்ஸ் பேலன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பயன்ஸ் பேலன்ஸ் எபோவ், அதாவது எபோவ் 10 அமௌக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் பேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கும் உங்களுக்கு 3 லிட்டர் பக்கெட் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? பாட்டில் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு அதோட ஸ்பெசிஃபிக்காட்டி செக் பண்ணுவோம் உங்களுக்கு. லெஸ் தென் 10 அமௌக்கு இருந்தால் நம்ம நார்மல் பைக்னோமீட்டர் செக் பண்ணுவாங்க உங்களுக்கு, அக்ரிகேட் பொறுத்த வரைக்கும், சரிங்களா? அடுத்து பிளாக்கி எலாங்கேஷன், சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி நான் 2386 வந்து இருக்குது டெஸ்டிங் பராமீட்டர்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிறீங்க, சரிங்களா? எனக்கு டைம் இல்லை, ஆக்சுவலாக இன்னொரு ஹாஃப் அன் அவர் தான் நினைக்கிறேன். 12 o'clock நல்லாச்சு. ஓகே ஓகே, அக்ரிகேட்டோட 12 மேடம், 12 ஓகே ஓகே. அக்ரிகேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக சீவன் ஸ்லோ சர்வே பயணிகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு, சரிங்களா? ஜஸ்ட் இது இதெல்லாமே IS 4583 இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அதாவது ஃபைன் அக்ரிகேட்னா எந்த ஜோனில் பாஸ் ஆகுதுன்னு சொல்லி, ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4 சொல்லுவோம் நம்ம, சரிங்களா? 4 டைப்பில் வரும் உங்களுக்கு ஃபைன் அக்ரிகேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எந்த ஜோன் வச்சு இந்த எந்த சீவை வச்சு பிரிப்பாங்க தெரியுங்களா? ஜோன் வந்து இப்போ ஜோன் 1ங்கிறது என்னன்னு தெரியுங்களா? ஜோன் 1ங்கிறதுனா கோர்ஸ் சைடு அக்ரிகேட் கொஞ்சம் பெருமளவாக இருக்கும் உங்களுக்கு, பெருசு பெருசாக இருக்கும் உங்களுக்கு. ஜோன் 2ங்கிறதுன்னா நார்மலாக வந்து காங்கிரீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் 2 வந்து எப்பவுமே சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு, அதை விட கொஞ்சம் ஃபைனாக இருக்கும் உங்களுக்கு. ஜோன் 3 வந்து நெக்ஸ்ட், அதை விட ரொம்ப ஃபைனாக இருக்கும், சரிங்களா? மோஸ்ட்லி வந்து இதை வந்து காங்கிரீட்டுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, பிளாஸ்டிக் ஒர்க்கு யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. ஜோன் 4ங்கிறதுனா ரொம்ப வெரி ஃபைன், இது வந்து காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு பிசிசி அந்த மாதிரி ஒர்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 600 மைக்ரான் வச்சு தான் உங்களுக்கு இந்த எந்த ஜோனில் ஒரு மேட்ச் ஆகும். அதாவது நீங்கள் ஒரு அக்ரிகேட் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு, நீங்கள் ஒரு ஃபைனல் எடுத்து நீங்கள் சீமலைஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா எப்படியா இருந்தால் எல்லா இதுலையும் மேட்ச் ஆகும் உங்களுக்கு. ஏதோ ஒரு இப்போ 4.75 சீவ் எடுத்துன்னா ஏதோ ஒரு க்ரீடிங்கில் மேட்ச் ஆகும் உங்களுக்கு. ஆனால் இந்த 600 மைக்ரானில் மட்டும்தான் உங்களுக்கு பாஸ் ஆகாது உங்களுக்கு. எப்பவுமே நீங்கள் வந்து சீமலைஸ்ட் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் பாசிங் பார்த்தீங்கன்னா இந்த 600 மைக்ரான் பர்சன்டேஜ் ஆஃப் பாசிங் வச்சு தான் நீங்கள் வந்து ஜோன் வந்து அரைவ் பண்ணுவாங்க. நீங்கள் இதை பார்த்தாலே போதும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 35-59% ஆஃப் பாசிங் வந்து உங்களுக்கு ஜோன் 2 சொல்லுவாங்க உங்களுக்கு, சரிங்களா? இது வந்து 600 மைக்ரான் தான் உங்களுக்கு சூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா IS 38 வந்து பார்த்தீங்கன்னா 20 mm சிங்கிள் சைஸ் அக்ரிகேட் பர்சன்டேஜ் ஆஃப் பாசிங் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பைன் கிரேடிங் பிளெண்டர் அக்ரிகேட் சொல்லுவாங்கம்மா, சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பர்சன்டேஜ் ஆஃப் பாசிங் தான் உங்களுக்கு. இதை வச்சு தான் நம்ம வந்து 20 mm, 12 mm நம்ம சூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு. அடுத்து கெமிக்கல் அட்மிஷன் நிறைய டைப்ஸ் ஆஃப் அட்மிஷன் இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? அதாவது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்என்ஓ பேஸ் சொல்லுவாங்க, சாரி லிக்னோ சல்ஃபைட் தான் ஃபஸ்ட்டு 1950 முன்னாடி வந்து உங்களுக்கு. அடுத்து வந்து மெலாமின் சல்ஃபைட் சொல்லுவாங்க உங்களுக்கு. அடுத்து நாப்தா பேஸ், இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அப் டு M40, M50 வரைக்கும் வந்து நாப்தின் பேஸ் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு, சரிங்களா? இப்போ எபோவ் M50 மேலே வந்து பிசி பேஸ்ட் அட்மிஷன் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் எஸ்சிசிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பேஸ்ட் அட்மிஷன் யூஸ் பண்ணுவோம், பாலிகார்பாலிக் சீட்டர்னு சொல்லுவாங்க உங்களுக்கு, சரிங்களா? எஸ்என்ஓ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு 20% வந்து வாட்டர் ரிடக்ஷன் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அதாவது நார்மலாக வந்து எஸ்என்ஓனா நம்ம பெட்ரோல் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதோட அதுலேருந்து எடுக்கிறாங்க நம்ம, அதோட வேஸ்ட் ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்ஓ சல்ஃபேட் நாப்தின் பேஸ்ட் எடுப்பாங்க உங்களுக்கு. பிசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏரிசாராயம் சொல்லுவாங்க, அதுலேருந்து எடுக்கக்கூடிய மெட்டீரியல் உங்களுக்கு. இந்த எஸ்என்ஓ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து அப் டு 20% வந்து வாட்டர் ரிடக்ஷன் பண்ணும்.
நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ஆஃப் வாங்குறப்ப 180 லிட்டர் வாட்டர் யூஸ் பண்ணால் நம்ம நார்மல் கன்வென்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணினா அதில் வந்து 20% வரைக்கும் வாட்டர் வந்து ரிடக்ஷன் பண்ணலாம். அப் டு 160 kg வரைக்கும் யூஸ் பண்ணும்போது இது எக்ஸாம்பிள் ஒரு 0.8% டோசேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் ஸ்லம் கிடைக்கும். ஒரு 100 கிராம் ஸ்லம் போகிறது வந்து 180 லிட்டர் வாட்டர் போகிற இடத்துல சேம் இதே மாதிரி எஸ்என்எஃப் வந்து ஒரு 0.8% டோசேஜில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் 100 கிராம் ஸ்லம் கிடைக்கும். பிசிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு 30-45% வந்து வாட்டர் ரிடக்ஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ 200 லிட்டர்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 140 kg வந்து வாட்டர் யூஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு, அந்தளவுக்கு ஃப்ளோ பெட் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சிசி ஃப்ளோபல் காங்கிரட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிசி அட்மிஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. இதில் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அக்ஸிலேட்டர் ரிட்டார்டர், அக்ஸிலேட்டர்ன்னா ஃபாஸ்டாக செட் ஆகும், ரிட்டார்டுங்கிறதுனா உங்களுக்கு ஸ்லோ செட்டிங் உங்களுக்கு சரிங்களா. வாட்டர் ரெடியூசிங் அட்மிஷன்னா வாட்டர் மட்டும் உங்களுக்கு அது வந்து ரிட்டன்ஷன் இருக்காது. நார்மலாக ஆரம்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் பிளாஸ்டர் தான் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டார்டரும் இருக்கும் உங்களுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா. அதே மாதிரி ஏர் என்ட்ரை இது இந்த 4 பராமீட்டரும் சேர்ந்து தான் வந்து சூப்பர் பிளாஸ்டர் உங்களுக்கு. ஏர் என்ட்ரைமெண்ட்டும் இருக்கும் அதில் நார்மலாக எஸ்என்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் என்ட்ரைமெண்ட் இருக்கும், வாட்டர் ரெடியூஷன், ரிட்டார்டர், ஆக்சிலேட்டர் எல்லாமே மிக்ஸ் ஆனது தான் வந்து ஆரம்சி பொறுத்த வரைக்கும் சூப்பர் பிளாஸ்டர் அட்மிஷன் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. ஸோ வாட்டரோட குவாலிட்டி எல்லாத்தையும் தெரியும் உங்களுக்கு. மோஸ்ட்லி குளோரைட் செக் பண்ணிங்க சரிங்களா. ஆர்சிசி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் குளோரைட் வந்து பார்த்தீங்கன்னா 500 மில்லிகிராம் மேலே போகக்கூடாது. வாட்டர் வந்து நார்மலாக எல்லாமே டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க உங்கள் சைட்டில் பொறுத்த வரைக்கும் சரிங்களா. எப்பவுமே செக் பண்ணும்போது குளோரைட் செக் பண்ணும், குளோரைட் சல்ஃபேட்டு சரிங்களா, ரெண்டே மெயினாக பார்த்தேன். டைரெக்டாக வந்து குளோரைட் சல்ஃபேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்லேயே போகும்போது ஈஸியாக வந்து கம்பி வந்து கரோஷன் ஆகும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிசி பொறுத்த வரைக்கும் 500 மில்லிகிராம் மேலே குளோரைட் கனெக்ட் இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஓகே, நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோபிலிட்டி செக் பண்ணணும். அதாவது ஒரு செல்ஃப் காம்பட்டி கம்பர்ட்னா என்னென்ன பராமீட்டர்லாம் மேட்ச் பண்ணால் உங்களுக்கு இந்த 4 பராமீட்டரும் மேட்ச் ஆகணும் உங்களுக்கு. ட்ரில்லிங் எபிலிட்டி, பாசிங் எபிலிட்டி, செக்ரிகேஷன் ரெசிஸ்டன்ஸ், விஸ்காசிட்டி சரிங்களா. இந்த 4 பராமீட்டரையும் வந்து ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும்தான் வந்து நம்ம எஸ்சிசி வந்து பண்ண முடியும் சரிங்களா. இப்போ சப்போஸ் இந்த 4ல வந்து 1 பராமீட்டர் வரையினா கூட உன்னால் வந்து நம்ம சைட்டில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சப்போஸ் இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாசிங் எபிலிட்டியே எல்இடி வச்சுக்கோங்க உங்களுக்கு. என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வால்க்கா வந்து நீங்கள் ப்ரைஸ் பண்ணும்போது காங்கிரஸ் ப்ரைஸ் பண்ணும்போதுன்னா ஃப்ளோபிலிட்டியே இருக்காது உங்களுக்கு, பாசிங்கே ஆகாது உங்களுக்கு, ஒரே இடத்துல ஸ்ட்ரக் ஆகின்ற உங்களுக்கு அடுத்த பக்கம் வந்து மூவ் ஆகி போகாது உங்களுக்கு சரிங்களா. அதனால இந்த எல்லா பராமீட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹில்ஃபில் ஆக மாதிரி இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜப்பனீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிசி வந்து இன்டர்ஷியல் பண்ணாங்க உங்களுக்கு சரிங்களா. 1980s வந்து பண்ணாங்க உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம IS 456 சாரி IS 10262 கொடுத்துருக்காங்க, கோடு வச்சுருக்கீங்களா 10262, அதுதான் மிக்சிஜன் கோடு உங்களுக்கு சரிங்களா. IS 10262 2019 ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு 1982 வந்து ஃபஸ்ட்டு வந்து IS 10262 பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2009 தான், ஆஃப்டர் வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2009 ரிவைஸ் பண்ணாங்க சரிங்களா. 2009 அப்புறம் இப்போ 2019 ரிவைஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2009 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சிசி ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளோபிலிட்டி மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து எப்படி வந்து அதோடய பராமீட்டர்ஸ் என்ன, எவ்வளோ வந்து பவுடர் கண்டன் இருக்கணும், வாட்டர் கண்டன் இருக்கணும், அக்ரிகேட் கண்டன் இருக்கணும்னு சொல்லிட்டு 10260 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சரிங்களா. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது IS 456 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சரிங்களா. இந்த 4 பராமீட்டர் உங்களுக்கு மேட்ச் ஆனால் தான் உங்களுக்கு எஸ்சிசியை நம்ம ஃபில்ஃபில் பண்ண முடியும் உங்களுக்கு சரிங்களா. இதோட டெஸ்டிங் பராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1199 இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. அதாவது நம்ம ஸ்லம் கோன் டெஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நார்மலாக ஸ்லம் கோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டெஸ்ட் பண்ணுறோமோ அந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா 1199 இருக்கும். சேம் எஸ்சிசிக்கும் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. பார்ட் 6 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிசியோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி செக் பண்ணணும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே, இது அப்ளிகேஷன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது வந்து ப்ரீகாஸ்ட் ஏரியா, கன்ஜெஸ்டட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளால் வந்து காங்கிரட் ஒரு 20 வந்து கேப் இருக்கா.